ஐபிஎல் ஏலம் நேற்று வந்து நம்ம சென்னையில் நடந்துச்சு, 2021 ஏலம். இதில் வந்து நம்ம சிஎஸ்கே டீம் பெரிதும் எதிர்பார்த்த அளவுக்கு பிளேயர் மொயின் அலி மட்டும்தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டீஸ்வர் புஜாரா, கிருஷ்ணப்பா கௌதம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராபின் முத்தப்பா, அவங்க 4 பேர், அண்டு ஹரின் சாந்தவங்க 5 பேர் எடுத்தாங்க, 6 பேர் எடுத்திருக்காங்க பார்த்திங்கன்னா ஏலத்தில். இப்போ வந்து நம்ம சிஎஸ்கேல வந்து பெரிய இது வந்து புஜாராவை எடுத்தது வந்து ஒரு உண்மையுமே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். என்ன பொறுத்தவரை புஜாரா எதுக்கு எடுத்தாங்கன்னு சொல்லி பலர் சீர்கள் ட்விட்டர் அண்டு சோசியல் மீடியாவில் வந்து கிண்டல் அடிச்சுட்டு வரீங்க. பட் அவர் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான் என்ன பொறுத்தவரை சொல்லுவேன். ஏன்னா இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட் வந்து ஒரு தலைசிறந்த பேட்ஸ்மேன் அண்டு ஒரு வைஸ் கேப்டன் அவர் இருந்திருக்கார். அவருக்கு இன்னும் ஐபிஎல் வந்து நம்ம எந்த டீமே எடுக்கல. காரணம் வந்து அவர் வந்து ஒரு T20 ஃபார்மெட்டில் விளாட மாட்டார், டெஸ்ட் ஃபார்மெட்டில் விளாட வரணும் அந்த ஒரு பயத்தில் இருக்காங்க. அப்படியே எடுத்தாலும் பெங்களூர் தான் பிடிக்கும், ஒரு டைம் எடுத்திருந்தாங்க, அவங்க ப்ளே பண்ணணும் வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பு. அப்படி எந்த டீமும் ஏலமும் எடுக்கலை, எந்த டீமும் எடுக்கலை. அதுக்கப்புறம் இப்போ சென்னை இப்போ 2021 எடுத்திருக்காங்க. இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பெஞ்சிலே உட்கார வச்சாலுமே ஒரு அவரை பொறுத்தவரை அவர் இப்போ ரொம்ப ஃபஸ்ட் மீட்லேயே சொல்லிட்டார், நான் எப்படியாச்சும் டி20 ஐபிஎல்ல நம்ம எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் அதை சரியாக யூஸ் பண்ணுன்னு சொன்னார். பட் அவருக்கு வாய்ப்பு இன்னும் இப்போ தான் கிடச்சிருக்கு. பட் ஆனால் டோனி 11 வந்து சிஎஸ்கேல இறக்கி விடுவாரான்னு தெரியல. பட் ஆனால் அவர் பெஞ்சில் உட்கார வைக்கிறது தான் ரொம்ப வாய்ப்பு. ஏன்னா உத்தப்பா இருக்காரு, ரொம்ப பேர் இருக்காரு, ரைனா வேறு வந்துட்டாங்க. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டம் தான். பட் இவரோட அனுபவம் வந்து டீமுக்கு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஐபிஎல் அவர் பெஞ்சில் உட்கார வச்சாலும் என்ன பொறுத்தவரை ஒரு சந்தோஷம் தான். இன்னும் ஒரு நல்ல பிளேயரு, அவர் வாய்ப்பே கிடையாது. ஏலத்தில் கூட இந்த டீம் எடுக்காமல் இருந்துச்சு. பட் ஏலத்தில் இவர் எடுக்கையுமே சென்னை டீம் எடுக்குமே அந்த இதில் ஒரு டெஸ்ட் பேட்ஸ்மேன் எடுத்ததுக்கு ரொம்ப பேர் கை தருந்தாங்க. காரணம் வந்து அவருக்கு ஒரு நல்ல டெஸ்ட் பேட்ஸ்மேன் T20 எடுத்து வைக்கும்போது ஒரு உண்மையான ஒரு சந்தோஷம் என்னன்னு ஒரு நல்ல விஷயம். சென்னைக்கு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி ராபின் முத்தப்பா, அவங்கனா ஒரு நல்ல பிளேயர், ஓப்பனர் கிடச்சிட்டாங்க. ராபின் முத்தப்பா அண்டு 2+6 ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் எனக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நல்லாவே விளாடுவார்னு தான் என்ன பொறுத்தவரை தெரியுது. ராஜஸ்தானுக்கு லாஸ்ட் இயர் ராபின் முத்தப்பாண்டாரு, இந்த வருஷம் கன்ஃபார்ம் சென்னைக்கு ஒரு ஓப்பனராக தான் இறங்குது வாய்ப்பு அதிகம். ஸோ உண்டேன் வந்து நம்ம ரைனா வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு. ஸோ அதனால் ஒரு நல்ல கிருஷ்ணப்பா கௌதம் ஒரு ஆல்ரவுண்டர் நல்ல மேட்சாக தான் அமையும். ஸோ நம்ம சேனலில் பண்ணால் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.